ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், எங்கள் கிச்சன் இருக்கிற நிலைமை பாருங்கள், எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. அது இல்லாமல் எங்கள் நான் சமைக்கிற இடம் பாருங்கள், எவ்வளோ குட்டியாக இருக்குன்னுட்டு. இதில் தான் சமைக்கணும். அதனால் பாருங்கள், எடுக்கிறது இந்த சைடில் ஷெல்ப் இருக்குது, அங்கே கொண்டு போய் வைக்கலாம். சமைச்சு சமைச்சு அப்படியே பக்கத்தில் நான் அப்படியே வச்சிடுறது பாருங்கள். காலையில் சமைக்கும்போது எல்லாமே அப்படி அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். சாம்பார் காலையில் வச்ச சாம்பார் இங்கே இருக்குது. சாப்பாடு அங்கே கொஞ்சம் டீ மீதம் இருக்குது. கீழே உரம் ஊற்றி அங்கேயே வச்சுருக்கேன். பொடி அரைச்சா அதுவும் அங்கேயே இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், ஏன் இங்கே பாருங்கள், டீ தூள் சக்கரை எல்லாம் இங்கேயே வச்சுருக்கேன் பாருங்கள். காலையில் எடுத்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நம்மளால் வச்சிட்ருக்க முடியாது, அப்படி அப்படியே வச்சுருவேன். அப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் பாத்திரம் விளக்குறது. பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் இந்த ரொம்ப காற்றடிக்கும் போதெல்லாம் வெளியில் விளக்க முடியாதுன்னு இங்கேயே தான் நான் கழுவிட்டுருக்கேன் பாருங்கள். இவ்வளோதான் இடம் இங்கே. அப்புறம் கீழெல்லாம் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் கடகடன்னு எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். காற்று ஓவராக அடிக்கிறதுனால உள்ளேயே இப்போ பாத்திரம் கழுவிட்டுருக்கேன். இல்லை காற்று இல்லைன்னா அதிகமாக வெளியில் தாங்க விளக்குவேன். சில டைம் வந்து வீட்டுக்குள்ளேயே கழுவிடுவேன் நான். சரி பார்க்கலாம், நான் நீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டேன் நான் ஓரளவுக்கு. கீழேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். கீழேருந்து காமிச்சிட்ருக்கேன் நான். அந்த டப்பாலாம் தொடச்சி ஓரளவுக்கு நீட்டாக எடுத்து வச்சிட்டேன். மேலேயும் அதே மாதிரி தான், அடுப்படியெல்லாம் நல்லா கழுவி விட்டு அந்த இடம்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக அந்தந்த இடத்துல வச்சிட்டேன். பாத்திரமும் கழுவிட்டேன் பாருங்கள். கழுவி இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த உப்பு ஊறுகாய் இந்த எண்ணெய் ஐட்டம்லாம் அங்கே தான் இருக்கும். தயிர் வர ஊற்றினது எல்லாமே நீட்டாக அந்த இடத்துல அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். பாத்திரம் கழுவி பக்கெட்டில் போட்டிருக்கேன். வடைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு இப்போ இதில் போட்டு வச்சுருவேன், கூடையில் போட்டுருவேன் நான். கீழேயும் ஓரளவுக்கு தொடச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். கொஞ்சம் குட்டி இடமா இருக்கிறதுனால இவ்வளோ தான் என்னால் வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.